சென்னையில் நடிகர் ரஜினிகாந்துடன் இஸ்லாமிய மதகுருமார்கள் சந்தித்து பேசினர் போயஸ் கார்டனில் உள்ள ரஜினிகாந்தின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையைச் சேர்ந்த மதகுருமார்கள் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த சந்திப்பிற்கு பிறகு வெளியே வந்த மதகுருமார்கள் செய்தியாளர்களிடம் பேசினர் அப்போது சிஏஏ தொடர்பான தங்களின் கருத்தை நடிகர் ரஜினிகாந்த் புரிந்து கொண்டதாக தெரிவித்தனர் மேலும் மக்களிடையே நிலவும் அச்சத்தை போக்க முழு ஒத்துழைப்பு தருவேன் என ரஜினிகாந்த் கூறியதாக அவர்கள் குறிப்பிட்டனர் சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் நாங்கள் எல்லோரும் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டோம் அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் பேசிக்கிட்டோம் இந்த சட்டங்களினால் இன்றைக்கி நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பதற்றத்தை தணிக்கிறதுக்கு இது அமைதி ஏற்படுத்துறதுக்கு என்னாலான என்னென்ன முயற்சிகளை செய்ய முடியுமோ அந்த எல்லா முயற்சிகளையும் நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம் அதுக்குண்டான காரியங்களில் நான் என்னென்ன வகையில் ஒத்துழைப்பு செய்யணுமோ கண்டிப்பாக நான் அதில் ஒத்துழைப்பு செய்கிறேன் அப்படிங்கிறத மாத்திரம் அழுத்தமாக சொன்னாங்க மக்களை வந்து ரொம்ப அச்சத்தில் இருக்கிறாங்க அந்த அச்சத்தை போக்கி நியாயமான ஒரு நிலைகளை அவங்களுக்கு காரணங்களை சொல்லி அந்த அச்சத்தை போக்குறதுக்கு என்ன விதமான நடவடிக்கைகள் முயற்சிகள் செய்யணுமோ அந்த எல்லா முயற்சிகளையும் உங்களோடு சேர்ந்து நான் அதில் பங்களிப்பு செய்கிறேங்கிறத ரொம்ப உறுதியோடு தெரிவிச்சிட்டாங்க இந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாங்கள் சொன்ன நேரத்தில் அதில் உள்ள இந்த போராட்டக்காரர்கள் அல்லது பொதுமக்களுடைய அந்த நிலைகளை எல்லாம் சொன்ன நேரத்தில் அதனுடைய நியாயங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க அதனுடைய நியாயங்களை புரிஞ்சு மக்கள் இப்படிப்பட்ட ஒரு அச்ச உணர்வில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதனுடைய நியாயத்தையெல்லாம் உணர்ந்து அதை போக்குறதுக்கு போக்கி அதை அமைதி ஏற்படுத்துறதுக்கு என்னென்ன வகையில் சேர்ந்து எல்லா வகையிலையும் அதுதான் கொஞ்சம் நாங்கள் விரிவாக பேசிக்கிட்டு இருந்தோம் எல்லா வகையிலேயும் என்னென்ன முயற்சிகளை செய்து அந்த அச்சத்தை போக்க முடியுமோ நாட்டில் அமைதியான நிலை உண்டாக்க முடியுமோ அதுக்கு உங்களோட சேர்ந்து நானும் முழுமையான பங்களிப்பை செய்வேங்கிறத சொல்லிக்கிட்டாங்க நாங்களும் ரொம்ப நன்றி